ஒருவன் சாவதற்கு எது காரணம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருவன் சாகிறான் என்றால் தயை இல்லாதவன், ஒருவன் சாகிறான் என்றால் பக்தி இல்லாதவன், ஒருவன் சாகிறான் என்றால் உண்மை தெரியாதவன், ஒருவன் சாகிறான் என்றால் ஞானின் திருவடி பூஜிக்காதவன், ஒருவன் சாகிறான் என்றால் மாழை என்ன என்ன எப்படி சாடி சாடி பேசுறேன்னா, வாய்ப்பு இருக்கா மனிதா? உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கடா மனிதன். ஏ மனிதா, உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. மரண வில பெருவாழ்கின்ற வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருந்து நீ ஏன் கை நழுவி விட வேண்டும்? வாய்ப்பு இருக்குல்ல உனக்கு. மரணமில்லை பெருவாழ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனைவி தடையாக இருக்க முடியுமா? பிள்ளைகள் தடையாக இருக்க முடியுமா? இருக்கவே இல்லை, யாரும் தடையில்லை. உனக்கு நீயே தடை செய்து கொடுக்குறாய். என்ன காரணம்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பூஜை செய்தால் மனைவி தடுப்பாளோ பிள்ளைக்கு தடுப்பான? உன்னை யார் தானே தடுப்பாள்? அப்பா பூஜைக்கு போயிருக்காரு, சத்தம்படான்னு சொல்லிவிடுவா. ம பிள்ளைகிட்ட 1000 சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு என்ன நட்டான்? பிள்ளைங்க சத்தம் போட்டு இருக்கான், உன் கடமை நீ செஞ்சுக்கிட்டு. அப்பாட்டு வீட்டில் சத்தம் போட்டுருக்கான், தேடாப்படான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீ உட்காந்து நாம சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ எடுத்து ஜென்மம், உன்னெடுத்து ஜென்மத்தை நீ காப்பாற்றிக்க. சத்தம் இல்லாமல் இருக்க முடியுமா? சத்தம் இருக்க தான் செய்யும். வீட்டில் பிள்ளைங்க சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும், அதே வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ தனியாக இருந்துக்கிட்டு என்ன செய்யணும்? கும்பலே இருக்கிறையா? கும்பலே இருக்கிறான். பூஜை அவசியம் இல்லைடா, பூஜை தேவையில்லை. பூஜை அறையுங்கிற அவசியம் இல்லை. மனைவி கூட இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், பேசிகிட்டு இருக்கிறான், உள்ள மானம் சொல்லிக்கிட்டு இருக்கா, அகத்தீஸ்வரர் 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 அகத்தீஸ்வரான். என்ன ஆச்சரியம், கும்பலே இருக்கிறான், மனைவி கிட்ட இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், கும்பலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரான. என்ன என் நோக்கம்னு கேட்டான். இந்த கும்பலே இருந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் உன் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான். நோக்கம், நீ பெற்ற அந்த மூலக்கடையிலே நான் பெற வேண்டும், நீ பெற்ற அந்த ஞானக்கடையிலே நான் பெற வேண்டும், நீ பெற்ற அந்த மூலாக்கணியை நான் எழுப்ப வேண்டும், நீ பெற்ற அந்த இடைகளையும் பின்களையும் சுழிமணி செலுத்தி செலுத்தி வெற்றி கண்டாலா ஐயா, வெற்றி கண்டாலா ஐயா, வெற்றி கண்டாயா இல்லல்லவா, அதே மாதிரி அடியின் வெற்றி காண வேண்டும். அப்போ பக்தி செலுத்துகிறவங்க தான் இடைகளையும் பெண்களையும் அறிய முடியும். பக்தி செலுத்துறவங்க தான் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புருமதி செலுத்த முடியும். புருமதி செலுத்தி விட்டால் கனல் அந்த கனல் உடல் மூலாக்கினி கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனலை நடைபடுத்திக் கொள்ளுதல், அந்த கனல் மீறக்கூடாது, பொங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், மிகுதியாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீ என்ன பார்த்துக்கிறது? அவனை பார்த்துக்கிறான். யார் பார்த்துக்கிறான்? தலைவன் பார்க்குறான். ஏய் மிகுதியாக உஷ்ணம் வந்துட்டுது, தூங்கு படுத்துக்க அப்படிமா. அனல் குறையுது, அனல் ஏற்றுமா. அப்போ அனல் குறையும், மூடக்கணக்கு மூடாக்கணி குறையும் போது பிராணம் செய்து கொண்டு சொல்லுவார்கள். மூலக்கணம் மிகுதி அச்சனை பிராணம் நிறுத்தி விடுன்னு சொல்லுவார்கள். சரி, உணவுகள் அதிகம் மிகுதியாக சாப்பிட்றான், மிகுதியாக உணவு சாப்பிடும்போது பிரச்சனை வரும் உனக்கு, சாப்பிடன்னு சொல்லுவான். சோட்டிலே ஆசை சூழ்ந்திலே ஒருவன் துண்டு நாட்டமான சுருங்கி, சோட்டிலே ஆசை சூழ்ந்திலே ஒருவன் துண்டு தவமெல்லாம் சுருங்கி, ஆற்றிலே கரைத்த புடியனை போகமெண்டு அறிஞர்கள் குறைத்தது சிறுன்னு சொல்லுவார் ராமலிங்க சாமி. சோறு அதிகமாக உணவு மிகுதியாக சாப்பிடுவது வெண்ண இருப்புன்னா மூலாக்கணி குறைய ஆரம்பிச்சிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.